தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற உலக பிக் பாக்ஸிங் போட்டியில் இந்தியாவிற்கு 3 தங்கம் 1 வெள்ளியும் வென்று தாயகம் திரும்பிய அரசு பள்ளி மாணவர்கள். தாய்லாந்து நாட்டின் உலக கிக் பாக்ஸிங் போட்டி கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பல நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர்கள் 3 தங்க பதக்கம் 1 வெள்ளி பதக்கமும் வென்றனர். அன்னை சிவகாமி நகர் அரசு பள்ளி மாணவர்கள் உலக கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்று தாயகம் திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை போற்றியும் வெற்றியாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது தங்கம் என்ற கோகுல் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தாய்லாந்து நாட்டிற்கு சென்று உலக அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் மற்றும் பெல்ட்டும் வென்றுள்ளேன். முதல் சுற்று மிகவும் கடினமாக இருந்தது, ஆனாலும் வெற்றி பெற்றுவிட்டேன். அடுத்த ஆசிய விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதே எங்கள் இலக்கு என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய துவாரிதா வீராங்கனை கூறியதாவது, 6 ஆண்டுகளாக கிக் பாக்ஸிங் பயிற்சி பெற்று வருகிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்ட மாநில விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டோம். முதல் முறையாக உலக அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளோம். அடுத்த இலக்குக்காக ஆசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்வோம். இதில் பங்கேற்க அரசு உதவி கிடைத்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறினார். என் பேர் அனிஷ்மி, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் 5 வருஷத்துல 6 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் ப்ராக்டிஸு. நாங்கள் வந்து இப்போ தாய்லாந்து போய் மேட்ச் போயிட்டு இங்கே வந்து மெடல் அடிச்சுட்டு வந்துட்டோம். நான் மெடலும் பெல்ட்டும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் அடுத்து ஏஷியன் கேம் போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அங்கேயும் போயிட்டு வின் பண்ணிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டஃப்பாக தான், செம்ம டஃப்பாக இருந்தது. பட் இருந்தாலும் நான் வின் பண்ணி அதை வந்துட்டேன். என் பேர் வாரிதா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹைஸ்கூல் அனுசிவகாமி நகரில் படிக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் வந்து 6-5 இயர்ஸாக கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4 இயர்ஸாக வந்து நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸாக தான் அடிச்சிட்டோம். இன்டர்நேஷ்னல் வந்து எங்களுக்கு இப்போ தான் சான்ஸ் கிடச்சதுனால போயிட்டு தாய்லாண்டில் போய் வின் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கடுத்து ஏஷியன் கேம்ஸ்க்கு போகிறோம். போனப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ஒன்றும் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கு. அதுக்கு தேங்க்ஸ். கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாது. நாங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் தாய்லாண்ட் போயிட்டு. தமிழ்நாடு இந்தியாவை சார்பாக தேங்க்யூ.